இடம்பெறும் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ அந்த பிக் பாஸ் வீட்டில் இப்போ திடீர்னு வந்து பில்லை வச்சு மெமரைஸ் பண்ணுற டாஸ்க் அப்படின்னா ஒரு டாஸ்க் கொண்டு வந்தபோது எதுக்குறா இந்த மாதிரி ஒரு டம்மியாக ஒரு டாஸ்க் கொண்டுறாங்கன்னு பார்த்தா அதுக்கு டம்மிலாம் இல்லை உள்காரணம் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக காமிக்கிறாங்க. இதில் ரெண்டு சண்டைகள் வருது. ஏன்னா வந்து பார்த்தா வந்து பிக் பாஸ் ஹவுஸ் வந்து வீட்டில் இருக்க அந்த பில்லை வந்து ஒழிச்சு வைக்கிறாங்க. இந்த பில்லுங்கிறது எதுக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரெண்டு வீட்டிலேருந்து ஒவ்வொரு ஒரு ஆள் போயிட்டு ஷாப்பிங் பண்ணுறீங்க. அப்போ என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாருமே பகிர்ந்துக்கிறதுக்கு தான். ஆனால் இதை ஒழிச்சு வச்சு கொஞ்சம் ஜாமான்லாம் வந்து ஏன்னா பிக் பாஸ் ஹவுஸ் கையில் தானே இப்போ ஜாமான்லாம் இருக்குது. அவங்க அதை வந்து கொஞ்சம் ஒழிச்சு வச்சுக்கிறது அவங்களுக்கு தனக்கான எடுத்துக்கிறது இப்போ ஆப்பிள் இருக்குது ஏதோ ஒன்று இருக்குன்னு வச்சுங்க ஷாப்பி இருக்குன்னா அதை எடுத்து இவங்களே சாப்பிட்டுக்கிறதுங்கிற மாதிரி ஒழிச்சு வச்சுக்கிட்டாங்க. பில்லை பல தடவை கேட்டும் கொடுக்கல. அதில் இப்போ வந்து இப்படி பண்ணிட்டாங்கிறது ஆத்திரமாயி கூல் சுரேஷ் கோவப்பட்டு கத்துறாரு. அதுக்கப்புறமா தினேஷ் விசித்திரா எல்லாருமே கூட வராங்க. கூல் சுரேஷுக்கு இதில் வந்து என்ன கோபம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப கேவலமாக இருக்குது, அசிங்கமாக இருக்குது. அதை விட முக்கியமான விஷயம் இந்த பில்லை பற்றி இதுக்கு முன்னாடி ஒரு தடவை வந்து தினேஷ் கேட்டபொழுது இந்த நிக்சன் என்ன சொன்னார் அப்படின்னா வந்து இவனுங்கெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ எல்லாத்தையும் மரியாதை இல்லாமல் அவ்வளோ தான் பேசுகிறாங்க இந்த ஒரு விஷயத்துக்கு தான், எதுக்காக இந்த பில்லை ஒழிச்சு வச்சுக்கிறதுக்கு அப்போ உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் தானே அப்படின்னு கேட்குறாரு. இது நியாயமான விஷயம் தானே. ஆனால் நிக்சன் வந்து சமாளிக்க ட்ரை பண்ணுறது ஒன்று பூர்ணிமா உள்ள வந்துட்டாங்க. என்ன என்ன பிரச்சனை, இது கத்துறீங்க, இந்த கத்திரை எல்லாம் வச்சுக்காதீங்க, கைகளை இருக்குங்க அப்படின்னு நம்ம தனியாக பேசிகிட்டே இருக்கும்போது கூல் சுரேஷ் இதான் விஷயம்னு சொன்ன உடனே அப்போ உங்கள் தனிப்பட்ட விஷயமா அது தனியாக பேசுங்க எது கத்துறீங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது நிக்சன் என்ன சொல்கிறாரு, நான் வந்து இவனுங்கள்லாம் சொல்லலை இவங்கள்லாம் சொன்னேன் அப்படின்னா உடனே மணியிலேருந்து இந்த பக்கம் அர்ச்சனா விசித்ரா எல்லாருமே வந்து அப்போ நாங்கள் எல்லாரும் தானே இருக்கோம் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை உங்கள் எல்லாத்தையும் சொல்ல, நான் சொன்னது வந்து இவர் தான் அப்படின்னு தினேஷை காமிக்கிறாங்க. தினேஷ் வந்து நீங்கள்லாம் ஒரு ஆளா அப்படிங்கிற மாதிரி நிக்சனை பார்த்துட்டு அவர் சண்டே இந்த பக்கம் பூர்ணிமா மாயிட்ட கூட போடுறாரு. அந்த அளவுக்கு ஒருத்த கூட வந்து இப்போ நிக்சன்ட்ட கொடுக்கல, நிக்சனுக்கு ஒரு பல்பாய் போச்சு. ஆனாலும் நிக்சன் சொல்கிறத வந்து சரி ஏற்றுக்கிற மாதிரி எல்லாரும் ஏற்றுக்கிற மாதிரி இருந்தாலும் நிக்சன் மேலேயும் எல்லாத்துக்கும் கோவம் இருக்குது. ஸ்மால் பாஸ் ஹவுஸ்லையும் பார்க்க முடியுது. ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஐஷு கிட்ட வந்து டாஸ்க் விஷயமா ஏதோ ஆர்ஜே பிராவோ வந்து கேட்டு போகும்பொழுது அவரை பார்த்து டக்குனி இவர் என்ன சொன்னார் அப்படின்னா இவெல்லாம் ஒரு ஆளா, இவன் வந்து இங்கே கேட்டுருக்கான் அப்படிங்கிற சொன்னார். இது அடிக்கடி அது சொல்கிறார், இவெல்லாம் ஒரு ஆளா, இவெல்லாம் ஒரு ஆளா அப்படின்ட்டு. இன்னைக்கு கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிரதீப் பற்றி பேசும்பொழுது பிரதீப்க்கு ஒரு வேலை வெளில போய் வேலைலாம் கிடைக்கல அந்த அக்யூசேஷனால் அப்படின்னா ரெட் கார்டு வாங்கினால அப்படின்னா நான் வேணா வேலை கொடுக்குறேன் அப்படின்னாரு. வேறு இவர் இவர் பெரிய கப்பல் வியாபாரி அப்படின்னு வேற ஒரு மீம்லாம் வேறு ஓடிட்டுருக்கு. எல்லாத்தையும் பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்க. தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ